ஹலோ வியூவர்ஸ். ஸோ ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்கில் இன்றைக்கி வந்து எம்சிசி வந்து ஒரு அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து ஒரு சீட் வேக்கன்ஸ் இருக்குது, அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் விட்டுருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஓகேங்களா, 5ஆம் தேதி வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேஸ் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க, ரெட் பெடிஷன் 76. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எம்பிபிஎஸ் அட்மிஷன்ஸ் வந்து 11ஆம் தேதி வரலும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது என்ன, ஸ்டே வேகன்சி ரவுண்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஆஃப்லைனில் தான் இருக்கும், ஸ்டே வேகன்சி ரவுண்ட் 2. ஸோ கீழே இருக்கிற நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண சீட் மேட்ரிக்ஸ்லாம் வந்து நீங்கள் நேராக போய் ஃபில் பண்ணிக்க போகிறீங்க, அதுதான் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ வந்து சீட் ஃபார் காலேஜஸ் வந்து நீங்கள் மற்ற எந்த டவுட்ஸ் இருந்தாலும் காலேஜ் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த அட்மிஷன் வந்து பியூர்லி மெரிட் பேசிஸ் தான் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து எய்ம்ஸில் இருக்கிற சீட்ஸ் வந்து இதுதான். ஜோத்பூரில் ஒரு சீட் இருக்குது, அது அன்ரிசர்வ்டில் இருக்குது. ராஜ்கோட் எய்ம்ஸில் ஒரு சீட் அவைலபிளாக இருக்குது. போபாலில் ஒரு சீட் இருக்குது அன்ரிசர்வ்டு. கவுஹாத்தியில் ஓபிசிக்கு ஒரு சீட் இருக்குது. அண்ட் ரைப்ரரியில் ஒரு சீட் அன்ரிசர்வ்டு. ஸோ ஓபிசியில் ஒரு சீட் இருக்குது, அன்ரிசர்வ்டில் 4 சீட் இருக்குது. ஸோ அன்ரிசர்வ்டு யாராலும் எடுத்துக்கலாம். இதுக்கான கவுன்சிலிங் வந்து எய்ம்ஸ் டெல்லியில் நடக்கும். அது வந்து எய்ம்ஸோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா என்றைக்கு டேட்ஸ் சொல்லிவிடுவாங்க, எப்போ ஸ்டே வேகன்சி ரவுண்ட் இருக்குன்னு. ஸோ இதுக்கு வந்து ஒரு டீசெண்டான மார்க் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 400 அண்ட் அபோனா யூ கேன் ஜஸ்ட் கிவ் அ ட்ரை. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே போய் செட்டில் ஆகிருந்துருப்பாங்க, எங்கே எல்லா ஏதோ ஒரு காலேஜ் போய் சேர்ந்துருந்துருப்பாங்க. ஸோ ஸ்டில் ஏதாவது வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 4 சீட் அன்ரிசர்வ்டு இருக்குது கவர்மெண்டில், அதாவது எய்ம்ஸில் இருக்குது. தென் ஸோ இதான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிரைட்டியா. ஸோ பிசிக்கல் சான்சஸ்லாம் வந்து அந்தந்த கேட்டகரி கொடுத்துட்டாங்க. தென் இது போக டீம்டு யூனிவர்சிட்டியில் கொஞ்சம் சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் பாலாஜி மெடிக்கல் காலேஜில் ஒரு 3 சீட் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்குது. தென் சித்தார்த்தாவில் கர்நாடகாவில் 7 சீட் என்ஆர்ஐயில் இருக்குது. தென் டாக்டர் டிஒய் பாட்டீல் மும்பை ஒரு 17 சீட் என்ஆர்ஐ சீட் இருக்குது. தென் மகாத்மா காந்தி பாண்டிச்சேரியில் 2 சீட் என்ஆர்ஐ சீட் இருக்குது. தென் சத்யசாயில் என்ஆர்ஐ சீட் ஒரு 8 சீட் இருக்குது. ஸோ 2 தமிழ்நாடு காலேஜ் ஒரு பாண்டிச்சேரி காலேஜஸில் சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் இதெல்லாமே வந்து ஸ்டே வேகன்சிடும், நீங்கள் டேரெக்டாக காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான் ஃபீஸுக்கு. ஓகே, ஸோ இதான் அப்டேட்டு. ஸோ இதுக்கான கவுன்சில் அட்மிஷன்ஸ்க்கு லாஸ்ட் டேட் வந்து 11ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. ஸோ 11 வந்து உங்களுக்கு வியாழக்கிழமை லாஸ்ட் டேட்டு. ஸோ ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணவங்க மட்டும்தான் வந்து இந்த ரவுண்டில் கலந்துக்க முடியும். புதுசாக யாரும் ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, மார்க் எந்த மார்க்கும் கம்மி பண்ணலை. ஸோ 147, 113 இதுதான் மினிமம் மார்க்கு. ஆல்ரெடி எம்சிசியில் ரிஜிஸ்டர் பண்ணவங்க டேரெக்டாக அந்த காலேஜஸ் அப்ரோச் பண்ணி நீங்கள் அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து எம்சிசியிலேருந்து வர லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன், ஸ்டே வேகன்சி ரவுண்ட் 2 ஃபார் எம்பிபிஎஸ் அட்மிஷன்ஸு ஓகே இன் எய்ம்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் என்ஆர்ஐ கோட்டாவில். ஸோ இதை வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சா நம்ம சேனலுக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.